கண்ணகி நல்லவளா கெட்டவளா படத்தை பார்த்தா தெரியும் மக்களுக்கு சொல்லிடுறாங்க பொதுவாக இல்லை பொது கருத்து எனக்கு இல்லைண்ணா படத்தை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் தோணுது பொது கருத்து எனக்கு நிறையா இருக்கும் அது நான் வந்து பர்சனலாக அதை பற்றி வீட்டுக்குள்ளே தான் கணவன் மனைவி சந்தேன்னா இப்போவும் இன்னைக்கு இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் படம் வருது போன் படம் வருது இந்த படம் ஜெயிக்கும் இந்த ஒப்பீனியன் ஒரு பெண் நீங்கள் ஏதாவது சொன்னால் ஒரு ஆணாக உங்களுக்கு எங்கள் வீட்டில் அப்படி இல்லை நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் சுதந்திரமாக இருக்காங்க எங்கள் வீட்டில் சுதந்திரமாக இருக்காங்க பெண்களுக்கு வந்து லிவிங் டுகெதரில் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க அது வந்து கடைசியாக பார்த்தா மேரேஜ் தான் முடியுது அது லிவிங் டுகெதரை வந்து எப்படி நீங்கள் வந்து பப்ளிக் வந்து போர்ட்ரேட் பண்ணுவீங்க இல்லை அப்படி இல்லை இது அவங்கவுங்களோட சாய்ஸ் தானே இது நம்ம ஒன்றும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விரும்பல இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்ல விரும்பல ஒரு படம்ங்கிறது பொது வாழ்க்கையில் நான் கண்ட பெண்கள் நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸோட பிரதிபலிப்பு தான் இந்த பிரதிபலிப்புக்கு அவங்களுக்கு அது எப்படி படுதோ அது அப்படி என்னோடய ஒப்பீனியன் எதுவுமே இல்லை லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வக்கீலோட அம்மா வந்து சொல்லுவாங்க வக்கீல் அந்த பெண் கேரக்டர் வந்து சொல்லும் அவங்க அம்மாவை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவே வந்து ஒரு பெண்ணை வந்து தாழ்த்தி பேசுகிறோம் எனக்கு வந்து செகண்ட் வைஃப் மாதிரி வேணாப்பா அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி எடுத்துப்போம் வந்து நமக்குள்ளே இருக்கிற டுவாலிட்டி தான் நம்ம வெளியே ஒரு வேஷம் போடுவோம் உள்ள ஒரு வேஷம் போடுவோம் அந்த அம்மா வந்து கண்டிப்பாக வேறு ஒரு பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கமா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னோம் அதே அம்மா ஆனால் என் வீட்டுக்கு வந்துடாதம்மான்னு சொல்கிறது இல்லை இப்போ நம்மளாம் சாதி மறுபார்த்ததுன்னு பேசு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது என்னன்ற கேள்வி தான் அந்த வடிவம் கேரக்டர் இந்த படத்தில் எல்லா பெண்கள் சார்ந்து கண்ணகி பேர் எல்லாம் ஆண்கள் என்ன தான் இருக்கும் ஆண்களை வந்து தாழ்த்தியே காட்டுறீங்க ஆண்களை நாம தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிறைய இடத்துல அந்த டைவர்ஸ் கேஸ்லேயும் அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு விவாகரத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறது அதே போல் இவங்க அந்த லிவிங் கேஸ்லேயும் வெளியில் அனுப்புறது அவங்களுக்கும் அதே சுச்சுவேஷன் தான் அந்த இடத்துல நம்ம ஆண்கள் ரொம்ப கீழே தானே வெளியெல்லாம் துரத்துல அவன் சும்மா தான் இருக்கான் இந்த பொண்ணு தான் கோச்சுட்டு வெளியே போறான் இன்னொன்னு அந்த லாயர் பையன் பாத்தீங்கன்னா அவன் நினச்சா அம்மா போய் சொல்லிட்டு வா இதுக்கிட்டே எல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு போயிருக்கலாம் ஆனால் அவன் ஃபோனில் கேட்குறதே கண்ணில் தண்ணி விட்டு தான் கேட்டிருப்பான்னு என்னோட ஒப்பீனியன் ஸோ யாருமே இங்கே தப்பு கரெக்டுங்கிறது இல்லை கண்ணகி நல்லவளா கெட்டவளா படத்தை பார்த்தா தெரியும் மக்களுக்கு சொல்லிடுறாங்க பொதுவாக இல்லை பொது கருத்து எனக்கு இல்லைண்ணா படத்தை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் தோணுது பொது கருத்து எனக்கு நிறையா இருக்கும் அது நான் வந்து பர்சனலாக அதை பற்றி பேசுகிறேன் வீட்டுக்குள்ளே தான் கணவன் மனைவி சந்தேன்னா இப்போவும் இன்றைக்கி இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் படம் வருது போன் படம் வருது இந்த படம் ஜெயிக்கும் நீங்க நடிச்ச படம் வெற்றி பெறணுமா அவங்க இந்த படம் வெற்றி பெறணும் சொல்லிக்கிறீங்க இந்த படத்தை உங்க வீட்டுக்காரர் பார்த்தாரா பெண்களை வந்து போஸ்டிவா நல்லாவே காட்டியிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு படம் பாக்குறீங்க ஒரு ரசிகரானா உங்களுக்கு வந்து ஏன் இந்த கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி நம்ம எழுதும் போது அந்த மாதிரியா தான் எனக்கு இந்த கேரக்டர்ஸ் தான் பெண்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கீங்க நாலு கேரக்டர் சூப்பராக காட்டியிருக்கீங்க ஆனால் கடைசி ஒரு சீனில் மட்டும் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது அது எப்படி அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க அதெல்லாம் இருக்குல்ல சில விஷயம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுனு இருக்குது இப்போ ஆமாம் இருக்குது அப்படிதான் ஆமாம் அப்போது எமர்ஜென்சி வரும்போது அவர் தாய் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது
ஏன்னா இதில் என்னன்னா எதுவுமே இப்போ யஷ்வந்தா டைரக்டர் போய் உள்ளே பண்ணுறது அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயம் டிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். நான் உண்மையாகவே கூட ஆணாதிக்கவாதியாக இருக்கலாம் எனக்கு தெரியல, அது சுற்றார் சொல்லணும் உறவினர்கள் சொல்லணும், ஆனால் படமாக வரும்போது அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஃபை அவசரத்துக்கு வந்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் மாத்திரம்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறேன் டேப்லெட் போடுறாங்க ஒரு ரெண்டு மாசம் 28 days கழிச்சு வரது, சில டைம்ஸ் 20 days வரும், சில டைம்ஸ் 15 days வரும், சில டைம்ஸ் 45 நாள்ல வரும். இதை நீங்க எப்படி குறிப்பீங்க? ஒரு நாள் மாத்திரை எடுத்தியும் வந்துருச்சு. இது இல்லை, நான் அப்படி நம்மள மாதிரி எல்லாருமே இப்போ உங்களை மாதிரி எல்லாருமே அறிவோட இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. சில சமுதாயத்தில் சில குடும்பத்தில் வந்து இல்லை அடுத்த படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ கோர்ட் சீனில் கூட அவர் வாதாடும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் சட்டம் கூட பெண்களுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் ஆனால் இன்னைக்கு பெண்கள் தான் வந்து சுதந்திரமா நைட்டு கூட நடமாடிட்டு இருக்காங்க. நல்லதுண்ணா இந்த படம் எந்த ஆடியன்ஸ் போய் பார்க்கும்? இந்த படம் வந்து என்னங்க ஃபேமிலியை பார்க்கணும். அவங்க தான் என்னன்னா இப்போ இந்த படம் இல்லை, ஏன்னா இப்போ வந்து என்னால் எடிட் பண்ண முடியாது, எதுவும் மாற்ற முடியாது. யூடியூப்ல ஏற்றி என்னன்னா அப்பாற்பட்ட பெண்களுக்கான படம் இல்லை சார். இப்போ காமனாகவே வந்து நம்ம பாலச்சந்திரன் சாரோட மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ தெரியும் பார்த்துக்கேன். அங்கே அங்குள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்த ஸ்டேஜுக்கு நான் ஒரு பெண் முன்னேறுவான்னு சொல்லக்கூடிய ஆங்கிள்லாம் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் சீனில் வந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் உம்மனாலே இப்படிடா, பெண்கள்னாலே இப்படிடா, 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 இப்படிதான்னு சொல்லி 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 அவங்களே நீங்கள் வந்து இப்படி தான் என்ன சமுதாய உங்களை நான் அடுத்தது இப்படி தான் உங்கள் சமுதாயம் இப்படி பண்ணது சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு டீ கம்போஸ் இருக்காராம். எங்க வீட்டுல அப்படி இல்ல, நான் சொல்றேன் எங்க வீட்டுல சுதந்திரமா இருக்காங்க, எங்க வீட்டுல சுதந்திரமா இருக்காங்க. எனக்கு அப்படி தோணல, ஒரு ஆணா உங்களுக்கு தோணி இருக்குல்ல. ஸோ இப்போ படத்தை பார்த்த ஏதாவது பெண்ணுக்கு அப்படி தோணி இருக்கா? படம் பார்க்கும்போது ஐயோ நம்மளை கீழே போட்டுட்டே இருக்காங்களே, பெண்ணுனாலே இப்படிதான் அங்கதான் இருக்கணும்னு யாருக்காவது தோணுச்சா? பெண்களுக்கு யாருக்காவது தோணுச்சான்னு ஐயோ நான் என்ன சொல்றேன், மீனிங்க சொல்லுங்க மேடம். பெண்கள்னாலே வந்து கீழே 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 காமிக்கிறீங்களே, ஆணை விட ஜாஸ்தி காமிங்களே. நான் சொல்றேன் ஒரு ஆணை விட பொதுமைப்படுத்த வேணாங்கிறது நான் சொல்றேன்.
அது அந்த கேரக்டர் அது பண்ணுது, ரியல் கேரக்டர் யாரும் அப்படி பண்ணுறது இல்லை. புரியுதுங்களா? இல்லை எல்லா கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நன்றி. இந்த கேரக்டர் ஏன் இதை பண்ணிச்சுன்னு தான் நாங்கள் கேட்கலாம். அதுதான் அந்த கேரக்டர் இது வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மாடலாக இருக்கிற ஐடி உலகத்தில் இருக்கிறதால அவங்க சீக்ரெட் அந்த கலாச்சாரத்தில் இருக்காங்க. நான் சைக்காலஜிக்கலாக சொல்லணும், அது வேறு வேறு பதில். ஆனால் அது டைம் இல்லைன்றனால நான் சொல்கிறேன். ஸ்கிரீன் ப்ளே சூப்பரா இருக்கு சார். ஸ்கிரீன் ப்ளே நல்லா இருக்கு. நல்லாவே இருக்குங்க. நல்லா இருக்கு. நாங்க கேக்குற क्वेश्चन இல்ல, இது வந்து மக்கள் கேட்பாங்க. ஆனா கண்டிப்பா அதுக்காக தான் நாங்க கேக்குறோம். கேக்குறது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எதுக்குமே மறுப்பு சொல்லீங்களா? ஏனா இந்த படம் வந்து இப்ப நான் வக்கலத்து வாங்க ஒண்ணுமே இல்லங்க. உங்களோட படம் தான். நீங்க என்ன சொல்றீங்களோ இப்ப இவர் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. கண்டிப்பா அடுத்து எழுதும்போது எனக்கு இவர் மூஞ்சி ஞாபகம் வரும். அது கண்டிப்பா நம்ம திருத்திப்போம். அந்த மாதிரி தான். நாகராஜ் நான் சொல்ல நான் சொல்ல கூட பாயிண்ட் அதுதான். நான் வேல்யூபலான பாயிண்டா நான் சொல்றேன். நீங்க தான் ஆடியன்ஸ். உங்க காசு தான் நம்ம சட்டம் எல்லாமே போறோம். அதனால உங்க ஒபினியன் கண்டிப்பா இப்ப போய் அப்ரிஷியேட். ஒரு கூட்ஸ் பம்ப்ஸா இருந்து நான் ஜெயிச்சிருக்கேன் நான் அப்படினு சொல்லி இருக்கலாமே. அப்படிதான் ரைட்டரா இருக்காங்க. ஏனா படத்துல அந்த நெகட்டிவ்ல நீங்க அது ஃபுல்லா பாத்தீங்க. பாத்தம் பாத்தம் ஃபுல்லரா பாத்தம் ஃபுல் நெகட்டிவா இருக்குங்கிறது ஒரு பெண்ணோட ஒரு ஒரு வெற்றி இல்ல. டைரக்டரே உள்ளே இருக்க காரணம் என்ன? வேற எந்த ஹீரோவும் வரலையா? இல்ல அப்படி இல்ல. இல்ல நம்ம ட்ரை பண்ணோம். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடும்போது தோணும் இல்லங்க, இந்த மியூசிக் நம்மளே பாடினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணும். இல்லை ஹீரோ வந்து என்னன்னா நாலு ஹீரோன் இருக்காங்க, அதனால தான் ஹீரோ இறங்கிட்டிங்களோ டேரக்டர். அதனால தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே. நீங்கள் நடித்தது ஒரே ஒருத்தவங்க அப்படி கடைசி எல்லாமே சேர்ந்து லாஸ்ட் அவர் தான் வராங்க. இல்லை இல்லை பாண்டிய அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக கேட்குறாங்க. தேங்க்ஸ் சார். ஆமாம் ஆமாம். இல்லை இன்ட்ரோ இன்டர்நேஷ்னல் மியூசிக் தான், ஃபாரின் மியூசிக். அது நம்ம கேட்போம் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ டைமில் கேட்குற அந்த மாதிரி மியூசிக் வந்து அவங்க நான் எமோட் பண்ணுறதுக்காக. ஏன்னா சிறிது வார்த்தையை தாண்டி அவங்க சென்சார் பண்ண முடியாத ஒரே ஆர்ட் வந்து மியூசிக் தான் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் சென்சார் பண்ணலாம். நம்ம படத்தை பண்ண மாதிரி மியூசிக்கை பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால் வந்து மியூசிக் கொடுத்து அவங்களை எமோஷன் வாங்குறாங்க.